வீரமும் தானமும் கொண்ட கவசம் பாருங்கே. மண்ணில் ஆயிரம் மாயம் செய்யும் மாயாவாயிங்கே. விண்ணில் மண்ணில் உந்தன் ஊர்வலம், கண்ணில் மின்னல் பூக்கள் பூவலம். நன்மை எங்கே அங்கே நீயடா, நல்லோ எல்லோ போற்றும் பேரடா. என்னாலும் சந்தோஷம் உன்னாலே இந்த பூமி காணும். மாயா மச்சிந்திரா, மாற்றங்கள் நீ கொண்டா. மச்சிந்திரா தொடர்கிறது. சாமுத்ரிகா லட்சணப்படி அந்த பெண் அத்திரி வகையை சேர்ந்தவள். தாமரை போன்ற பாதங்களும் சங்கு போன்ற கழுத்தையும் பார்த்தால் அவள் பேரழகியாக இருக்க வேண்டும். அவளை கண்டுபிடிப்பதற்கு சில அடையாளங்கள் தருகிறேன். மூன்று எழுத்தில் பெயர் கொண்டவள். பெற்றோரை பிரிந்து தனியாக வசிப்பவள். துணிச்சல் மிகுந்தவள். அவள் இடது காதுக்கு கீழே மச்சம் ஒன்று இருக்கும். அந்த பெண்தான் தன் மாங்கல்ய பலத்தால் என்னை காப்பாற்றப் போகிறவள். அதனால் புரிகிறது பிரபு, அவளுக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் உடம்பில் இரத்த காயம் படாமல் நமது இடத்திற்கு கொண்டு வருகிறேன். நல்லது காளிங்கா, நான் சொன்ன அடையாளங்களை வைத்து அந்த பெண்ணை கண்டுபிடி. இப்போது நான் சொல்லப் போகும் அடையாளங்களை வைத்து அவள் இருக்கும் இடத்தை கண்டுபிடி. உத்தரவு பிரபு. அம்மா, தாயே, மிதிலாபுரம் எல்லையிலிருந்து சுமார் 100 அடி தூரம் ஊருக்குள் சென்றால் அங்கு பெருமாள் கோவில் வரும். அந்த கோவிலை ஒட்டிய தெருவில் நுழைந்து முன்னேறினால் அந்த பாதை உன்னை ஆண்டவன் பவனி வரும் தேரருகே அழைத்துச் செல்லும். ஐயா, தர்மம் பண்ணுங்க ஐயா, நீங்க நல்லா இருக்கணுங்க. அம்மா, இறக்கம் காட்டுங்கம்மா. ஐயா, அட என்னடா இது, எங்க போனாலும் பிச்சைக்காரன்தல்ல பெருந்தல்லையா இருக்கு. அங்கிருந்து இடது பக்கமாக சென்றால் ஒரு ஒற்றை ஓலை குடிசை வரும். அதில்தான் என் கண்மணி வாசம் செய்கிறாள். அம்மா, தாயே. அட இருப்பா, வாரேன். என்ன பாட்டி,
என்ன மாதிரி காது கிழ உங்களுக்கு மச்ச இருக்கு? அங்க மச்ச இருந்தா ரொம்ப அதிஷ்டமா. அப்படியா? அங்க காட்டு. ஆமா, என் கழுத்துல இருக்க சொல்றியா, அது அடுப்பு கறி வெட்டி இருக்கேன். அந்த மாதிரி அதிர்ஷ்டம் இருந்தா நான் ஏன் இந்த பட்டிக்காட்டுல இருக்கேன்? ஏன் இப்ப நான் இல்லையா? நீயா வந்து புடிவாதமா கஷ்டப்படுற, அதுக்கு மச்சா என்ன பண்ணு? சரி அதை விடுங்க. அங்க பழைய காலத்து கோயில் ஒண்ணு இருக்குன்னு சொன்னீங்களே. ஆமா. என்ன அங்க கூட்டிட்டு போங்க. வாங்க பிளீஸ். இந்த காட்டுறாத்தா எருவ கூட அப்புறம் அடிக்கிறேன். வா போலாம். வாமா. கோயில் ரொம்ப தூரம் இருக்கா பாட்டி? இல்லம்மா, பக்கத்துல தான் இருக்கு. பாட்டி அங்க என்ன கூட்டமா இருக்கு? ஆமா, வாங்க பாக்கலாம். போலாம். இரு இரு. ஹலோ. ஏடா, வா 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 வா.